தமிழால் இணைந்து தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் வருண் பேசுகிறேன். இது நம்மளுடைய வலைதளம் திரைமீலர் என்பது. அதாவது முழுக்க முழுக்க தமிழ் மற்றும் தமிழர் வரலாற்றை மையமாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு வலைதளமாக நம்மளுடைய திரைமீலர் வலைதளத்தை நீங்கள் பார்க்கலாம். வாங்க இன்றைய காணொலிக்குள்ளார போகலாம். தொல்காப்பியத்தில் நூன் மரபுன்ற தலைப்புக்கு கீழே 33 பாடல்கள் தரப்பட்டிருக்கு. அதில் நம்ம ஏற்கனவே 8 பாடல்கள் வரை பார்த்துருக்கோம். இன்றைக்கு நாம் 9 மற்றும் 10வது பாடலுக்கான பொருளை புரிந்து கொள்ள முயற்சி பண்ண போகிறோம். இந்த 9வது பாடலுக்கான தலைப்பு 15 மெய் என வரையறை செய்யப்பட்டிருக்கு. இந்த பாடல் வரிகள் எவ்வாறு வருதுன்னா, நகார இருவாய் 15 எழுத்தும் மெய் என மொழிப என்று வருது. அதாவது நகார என்றால் இக் முதல் இன் வரை உள்ள எழுத்துக்களை குறிக்கும். இருவாய் என்றால் இறுதியாக என்று பொருள். 15 எழுத்தும்னா 18 என்ற எண்ணை குறிக்கும். 15 எழுத்தும், அந்த 18 எழுத்தும் மெய் என மொழிப, மெய்யெழுத்துக்கள் என்று கூறுவார்கள் சான்றோர் என்கிறார் தொல்காப்பியர். ஆக இந்த பாடலில் தொல்காப்பியர் நமக்கு மெய்யெழுத்துக்கள் எங்கு தொடங்கி எங்கு முடியுது என்று வரையறை செய்துள்ளார். அடுத்து 10வது பாடல், இதற்கான தலைப்பு உயிர்மைக்கு அளவு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கு. இந்த பாடல் வரிகள் எவ்வாறு வருதுன்னா, மெய்யோடியினும் உயிரியல் திரியா என்று வருது. இந்த வரிகளுக்கான அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் உயிர்மை எழுத்துக்களை பற்றி பார்த்துடலாம். அதாவது மெய்யெழுத்தோடு உயிரெழுத்து சேரும்போது உயிர்மை எழுத்து பிறக்கும், இதுதான் மரபு. இப்போ இந்த வரியை பார்க்கலாம். மெய்யோடியினும் உயிரியல் திரியா, அதாவது மெய்யோடியினும் மெய்யெழுத்தோடு சேர்ந்தாலும் உயிரியல் திரியா, உயிரெழுத்தின் தன்மை மாறாது என்பதுதான் பொருள். உதாரணத்திற்கு இக் என்ற மெய்யெழுத்து ஆ என்ற உயிரெழுத்தோடு சேரும்போது கா என்ற உயிர்மை எழுத்து பிறக்கும். இதில் ஆ என்ற உயிரெழுத்தை பார்த்தா அது ஒரு குறில் எழுத்து, அதனால் கிடைக்கின்ற உயிர்மை எழுத்தும் கா என்ற குறிலாக அமையுது. இந்த ஒரு தாற்பரியத்தை தான் தொல்காப்பியர் மெய்யோடியினும் உயிரியல் திரியா என்று சொல்கிறாரு. ஆக இதுதான் 9 மற்றும் 10வது பாடல். 9வது பாடலில் மெய்யெழுத்துக்களை பற்றி வரையறை செய்கிறார் தொல்காப்பியர், மற்றும் 10வது பாடலில் உயிர்மை எழுத்தின் தன்மையை நமக்கு விளக்குகிறார். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். மேலும் அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் இன்னும் இருக்கக்கூடிய தொல்காப்பிய பாடல்களை படித்து அதற்கான பொருள் உணர முயற்சி செய்யலாம் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.